மூபாரக் இல்லையா? நான் வந்து 86 கோர்ஸ் முடித்தேன். முடிச்சுட்டு ஜமால் முகமத் காலேஜில் ஒரு 20 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதில் 2005 வரையும் பார்த்தேன். என் கிராண்ட் ஃபாதர் வந்து எம்பி அப்துல்லா வந்து அவர் சிவில் இன்ஜினியர். அவரை வச்சு நான் இன்ஜினியரிங்க்கு சிவிலுக்கு எடுத்தேன். அவங்க வந்து பெரிய கான்ட்ராக்டர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என் அங்கிள் இன்ஜினியர் சிவில். நான் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு நோக்கம் சின்ன பிள்ளையில இருந்தேன். அது அல்லாவோட காட் கிரேஸ்ல நம்ம இன்ஜினியர் அந்த இப்போ நமக்கு நல்லா கொடுத்தான். ஆமாம், மாதிரி எங்கள் பெற்றோர்களால் முன்னுக்கு வந்தோம். இன்ஷால்லா ப்ரைவேட் பில்டிங்ஸ் எவ்வளோ? ப்ரைவேட் பில்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு அங்கே இருக்கும் ஜமால் இருக்கும்போது நான் பண்ணிட்டுருக்கேன். 92 பண்ணிட்டு இருக்கேன் ப்ரைவேட் பில்டிங்ஸ். சரி சரி. 86 கோர்ஸ் முடிச்சு ஜமால்லே ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் 92 இருந்து ப்ரைவேட் பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி. ப்ரைவேட் பில்டிங்ஸ் ஃபுல்லாக ஓகே சார். இப்போ கட்டுமான துறை அப்படின்னா இரண்டு வகைகள் இருக்கு சார். ஒன்று வந்து கொத்தனார் மேஸ்திரி கான்ட்ராக்ட் அனுபவம் வாய்ந்த கொத்தனார் மேஸ்திரி ரொம்ப பண்றது, இன்னொன்று படிச்சுட்டு சிவில் ஃபீல்டில் சிவில் இன்ஜினியர்ஸ் பண்றது. இப்போ ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்? ஒரு கிளைண்ட்டுக்கு இன்ஜினியர் வர்றாங்களா என்ன மாதிரி ரெண்டு பெனிஃபிட் கிடைக்குது? நம்ம வந்து அவங்க கோஆர்டினேட் பண்ணி செய்கிறோம். ஒன்று இன்னொன்று வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி டிராயிங்ஸ் டிசைன் நம்ம பண்றது கம்ப்ளீட்டா எல்லாமே ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி பண்றோம். சாதாரணமாக பண்றது இல்லை. நம்ம வந்து கரெக்டாக ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டிராயிங் வாங்கி தான் பண்ணுவோம். சரி சார். மேக்ஸிமம் நிறைய பில்டிங் நான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி திருச்சியில் நிறைய பில்டிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சார் பெனிஃபிட் அவங்க எக்கனாமிக்கலா பெனிஃபிட் இருக்கா கிளைண்ட்டுக்கு இல்லை குவாலிட்டி வைஸ் கிடைக்கிறா? எக்கனாமிக்ஸ் நிறைய இருக்குது. நல்லா வச்சு பண்றது நம்ம பண்ணுற எக்கனாமிக் இருக்கு. எக்கனாமிக் 20% நிச்சயமாக சேவிங்ஸ். சரி சரி சார். ஓகே சார். இப்போ கட்டுமானத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொறியாளர் விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட அதிகரிச்சிருக்கு சார். இப்போ இன்றைய பொறுத்தையும் எங்கள் அங்கே சர்வேல கிடைச்ச எங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னா இப்போ சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறாங்க இல்லையா, இது வந்து சரியான முறையா இல்லை ஐட்டம் வாரி பண்ணுறது சரியான முறையா சார்? இது வந்து பெஸ்டாக இருக்கும். ஐட்டம் வாரி பண்ணுறது வந்து பெரிய பெரிய மேசிவ் பில்டிங் பண்ணலாம். சின்ன பில்டிங்லாம் டோட்டலாக பண்ணிட்டு அவங்களோட இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது. கொடுத்துட்டாங்கன்னா நம்ம நல்லா பண்ணுவாங்க. சரி, முபாரக்கிட்ட போயிட்டா இல்லை வேற யார்கிட்ட போயிட்டாக்க அவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க நம்பிக்கையான ஆள். இவங்களுக்கு கொடுத்தா நம்ம பில்டிங் கரெக்டாக இருக்கும். நம்ம என் பில்டிங் எல்லாமே பெரும்பாலும் மேக்ஸிமம் டோட்டலாக தான் பண்ணுறாங்க. சரி, டோட்டல் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளோ சார் அவரேஜா? 1400-500 பேஸ்மெண்ட் மட்டும் கிரௌண்ட் ஃபோர் மட்டும் தான் 1500. கிரௌண்ட் ஃபர்ஸ்ட் 1400 பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டு இது லாஸ்ட் இயர் வந்து 1200 பண்ணி 300 பண்ணிருக்கேன். இப்போ வந்து சிமெண்ட் வேரியேஷன்னால கொஞ்சம் நம்ம ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்சம் ஒர்க் லோடு கம்மி தான். கம்மி 50% கொஞ்சம் கம்மி தான். ஓகே சார். இப்போ நாங்கள் சர்வேல் கிடைச்ச இன்னொரு சார்னா இப்போ நீங்கள் உங்களை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு 1400 கோட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். உங்களை மாதிரி பிஏ ஜியோ டிப்ளமோ இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1200-1100 கூட பண்ணுறாங்க அப்படின்னு 1700 பண்ணுறாங்க இருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ்